வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணித்துறையிலேருந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் மாவட்டத்தில் செயல்படும் இணை இயக்குனர் நலப்பணிகள் கட்டுப்பாட்டில் உள்ள திருத்தணி அரசு மருத்துவமனையில் கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அப்பதவிகளுக்கு எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள தொகுப்பூதியத்தில் பணிபுரிவதற்கு 10/6/2022 அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீசியன் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. சம்பளம் வந்து மந்த்லி 10,000, 35 வயதுக்கு உள்ளே இருக்கணும். அஸ் பர் எம்ஆர்பி நாம்ஸ், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி, பேசிக் டிகிரி இன் ரேடியோகிராஃபி ஆஃப் ரிலேட்டட் ஃபீல்டு, ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் குவாலிட்டி வுட் பி அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு 1 போஸ்ட் இருக்குது. சேலரி வந்து மந்த்லி 8,400, லெஸ் தேன் 35 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ். 3 மந்த்ஸ் ஓடி டெக்னீசியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. 3 மாதம் வந்து நீங்கள் ஓடி டெக்னீசியன் கோர்ஸ் வந்து ஒரு அப்ரூவல் ஆனது யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பல்துணை பணியாளர் அனைத்து வேலையும் செய்யக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாப், 4 பணியிடங்கள் இருக்குது. சேலரி வந்து மந்த்லி 8,400 ருபீஸ், 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8வது குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 8, 10 கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒப்புதல் கடிதம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் 11 மாதம் காலத்திற்கு மட்டுமே பணியாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 11 மாதம் முடிஞ்ச உடனே 1 நாள் பிரேக் விட்டு மீண்டும் என்ன செய்யும், நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா, இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள், இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகம், ஜேஎன் ரோடு, திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்கிறாங்க. கீழே மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸ்பீடு போஸ்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும். இந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். திருவள்ளூர் .nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வீடியோ கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும், அதன் மூலமாகவும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்கோ, உங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்னால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்னு சொல்ல மேலே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இங்கே வந்து உங்களுடைய பெயர், இந்த இதில் வந்து உங்கள் தந்தையோடய பெயர், 3வது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, 4வது வந்து உங்கள் வயது, 5வது வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 6 வந்து உங்களுடைய வீட்டு முகவரி, அதே சேம் தான் 7 உங்கள் வீட்டு முகவரி தான், 8 வந்து ஆதார் கார்டு நம்பரு, 9 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரு, 9 உங்கள் மொபைல் நம்பரு, 10 வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இடம் வந்து உங்களுடைய ஊர், தேதி வந்து நீங்கள் இன்றைக்கி அப்ளிகேஷன் அனுப்புகிறோம் அந்த தேதி, உங்களுடைய கையொப்பம், இந்த இடத்துல மேலே தான் கையெழுத்து போடணும், இந்த இடத்துல உங்கள் கையொப்பம். இதெல்லாம் முடிச்சுட்டு இதோட என்னென்ன ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதோட அட்டாச் பண்ணணும். அடிஷ்னலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா அதோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா வேறு ஏதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் 10th 12th டிகிரி, டிப்ளமோ, நர்சிங் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணணும் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, கிரேடு ஏ அல்லது பி ஆஃபீஸர் லெவலில் உள்ளவங்க அவங்ககிட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கு உள்ள அந்த நோட்டிஃபிகேஷன், அந்த 3 மாதத்துக்குள்ளான அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். வேறு நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இதில் கொடுக்கணும். இணைச்சி இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இணைய இயக்குனர் மருத்துவம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நியூஸை வந்து உங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பு அதுலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.